பெரு மதிப்பிற்குரிய தமிழ் உறவுகளுக்கு இன்ஃபோ மீடியாவின் அன்பு வணக்கம். தமிழகம் மட்டுமின்றி நாடு முழுவதும் பிரபலமான இயேசு அழைக்கிறார் என்கிற மத பிரச்சார அமைப்பை பால் தினகரன் நடத்தி வருகிறார். இவருக்கு சொந்தமாக கோவை காருண்ய பல்கலைக்கழகம் உட்பட பல்வேறு கல்வி நிறுவனங்களும் செயல்பட்டு வருகின்றன. இது தவிர இயேசு அழைக்கிறார் என்ற பெயரில் தனியாக அறக்கட்டளை தொடங்கி ஏழை எளிய மாணவ மாணவிகளுக்கு பால் தினகரன் உதவி செய்து வருவதாகவும் அதன் மூலம் மதமாற்ற செயல்களில் ஈடுபட்டு வருவதாகவும் சொல்லப்படுகிறது. இந்த அறக்கட்டளைக்கு வெளிநாடுகளில் இருந்தும் நிதி உதவி கிடைத்து வந்துள்ளது. இந்த நிலையில் கல்வி நிறுவனம் மூலம் கிடைக்கும் வருமானம் ஜபக்கூட்டங்களுக்கு உள்நாடு வெளிநாடுகளில் இருந்து வரக்கூடிய நன்கொடைகளை குறைத்து காட்டி வரி ஏய்ப்பு செய்ததாகவும் வெளிநாடுகளில் இருந்து கிடைக்கும் நிதியை கணக்கில் காட்டாமல் மறைத்ததாகவும் பால் தினகரன் மீது வரி ஏய்ப்பு புகார் எழுந்தது. இதனையடுத்து பால் தினகரனுக்கு சொந்தமான வீடு, அலுவலகங்கள், பிரச்சார கூடங்கள், கல்வி நிறுவனங்கள் உள்ளிட்ட 28 இடங்களில் வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தி வருகின்றனர். இந்த சோதனையில் 200 மேற்பட்ட அதிகாரிகள் ஈடுபட்டுள்ளனர். பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான் என்பது பழமொழி. அதேபோல இன்று அகப்பட்டிருக்கிறார் பால் தினகரன். இயேசு காப்பாற்றுவாரா? பால் தினகரனின் துக்கம் சந்தோஷமாக மாறுமா? பொறுத்திருந்து பார்க்கலாம். நன்றி.